இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாவர்ட்டி அண்ட் சானிடேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி பத்தி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சானிடேஷன் பத்தி பார்த்துருவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாவர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர்ஸ். ஓகேங்க, போதுங்க கமெண்ட் போதும். ஓகே, ஸோ ஒரு நாட்டில் வாழக்கூடிய பர்டிகுலர் சிட்டிசன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து ஒரு டிக்னிஃபைடு லைஃபா, ஓகேங்களா? ஸோ ஒரு வாழ்க்கைக்கு வாழத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக தேவையோ அந்த விஷயங்கள் இல்லாம வாழக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து பாவர்ட்டி அப்படிங்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க இன்னும் ஃபர்தராக வந்து எலபரேட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு டிக்னிஃபைடு லைஃப் மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸோ ஹெல்த், எஜுகேஷன், ஒரு சுகாதாரமான வாழ்க்கை இல்லாத ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அக்கார்டிங் டு 2011 எடுத்த அந்த பாவர்ட்டி சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 21% ஆஃப் பீப்புள் வந்து பாவர்ட்டியில் தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஒர்க்கர், ஓகேங்களா? ஸோ உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 8% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்னுமே பாவர்ட்டியில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாவர்ட்டி வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல வந்து லைன்ல கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்க, அந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கவங்கள வந்து பாவர்ட்டியில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிலோ பாவர்ட்டி லைன் வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம், வரக்கூடிய ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக நீத்தி ஆயோக் வந்து இந்த பாவர்ட்டி கால்குலேஷன் ஈடுபட்டுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த பாவர்ட்டி கால்குலேஷன் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இவங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு இப்போ நீத்தி ஆயோக் வந்து பாவர்ட்டி லைன் கால்குலேஷன் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாவர்ட்டியை வந்து ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணலாங்க. ஸோ ஒன்று வந்து ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்செப்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த நுகர்வோர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அடுத்து வந்து இன்கம். ஓகேங்களா? ஸோ வருமான அளவு. ஓகேங்களா? இந்த ரெண்டு அளவு, நுகர்வு அளவு, வருமான அளவு அப்படின்ட்டுனா அந்த ரெண்டு ஒரு விஷயத்தை வந்து வச்சு பாவர்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து எந்த மாதிரி எந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்கம் லெவல் வச்சு பண்ணாமல் கன்செப்ஷன் லெவல், ஓகேங்களா? ஸோ அந்த நுகர்வு அளவை வச்சு நம்ம வந்து பாவர்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஏங்க கன்செப்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இன்கம் வச்சு பண்ணாமல்? கமெண்ட்ல போடுங்க. ஒருத்தரோட வருமானத்தை வச்சு பண்ணாம அவங்க பண்ணக்கூடிய செலவு வச்சு ஏன் பண்றாங்க பாவர்ட்டியை நம்ம நாட்டில் கால்குலேட் பண்றாங்க? என்னங்க ஒருத்தர் கூட போடாம இருக்கீங்க, ஆன்சர் வந்து நீங்க யாருங்க? அது ராதா மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னென்ன போட்டிருக்காங்க, நிறைய இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, இன்கம் எல்லாம் இரவு ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, பேசிக் நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செக் பண்ணுங்க, ஃபுல் சாரி யூட்லீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்கம் மீஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேட்டபுளாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓவரலாக பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் வச்சு பண்ணக்கூடிய அந்த ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் தான் சம்பாதிப்பார். ஆனால் அவங்களுக்கான தேவைகள் அதை விட நாலு பேரோட தேவைகளாக தான் இருக்கும். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வாழ்றாங்க, ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும் தான் சம்பாதிப்பாரு. ஆனால் அந்த குடும்பத்துக்கான தேவைகள் வந்து அந்த நாலு பேரோட தேவைகளாக தான் இருக்கும். ஸோ அம்மாக்கான செலவுகள் இருக்கும், பசங்களுக்கான செலவுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால, ஸோ இன்கம் வச்சு நம்ம கரெக்டான ஒரு லெவலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க வந்து நம்ம பாவர்ட்டின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கான அசெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இங்க கமெண்ட்ல போட நிறைய அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இந்தியா வந்து ஒரு பக்காவான ஒரு ஆர்கனைசேஷன் இன்னும் வரல. நிறைய வந்து அன்ஆர்கனைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் செக்டர் அதிகமா இருக்கிறதுனால, ஸோ கரெக்டான வந்து அந்த இன்கம் லெவல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கால்குலேட் பண்றது ஒரு பெரிய வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால வந்து கன்செப்ஷன் லெவல், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவு ஆகுது, ஒரு மந்த்லி செலவு இவ்வளோ எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு, ஸோ யாரெல்லாம் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க இல்லை அப்படிங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டியை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ பிரைமரி பாவர்ட்டி, முதன்மை வறுமை,
இரண்டாம் நிலை வறுமை, செகண்டரி பாவர்ட்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ முதன்மை வறுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒரு அவங்களோட பேசிக் நீட்ஸ் ஓகேங்களா, ஸோ அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் வந்து முதன்மை நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரண்டாம் நிலைமை அப்படிங்கிறது அதான் சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன எப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வரக்கூடிய நிலை அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அபோ பாவர்ட்டி லைனுக்கு போக முடியாத ஒரு அளவா வந்து இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கம்பேரட்டிவா எப்படி எப்படி டைப்ஸ் பிரிப்பாங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி ஓகேங்களா. ஸோ முழுமையான வறுமை, அடுத்து வந்து ரிலேட்டிவ் வறுமை அப்படின்ட்டு பிரிப்பாங்க. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்க கூட தான் ஒரு அப்சல்யூட் பாவர்ட்டி ஓகேங்களா. ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஃபுட்டு ஷெல்டர் ஹவுசிங் அப்படின்னு அவங்களுக்கு இருக்க இடம் இருக்காது, உண்ண உணவு இருக்காது, அடுத்து வந்து கரெக்டான வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ மினிமம் தேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அளவில் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் இன்னொரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் கம்பேர் பண்ணி ஸோ இவங்களோட இவங்க இவ்வளோ இவ்வளோ அவ்வளோ பாவர்ட்டியில் இருக்கிறாங்க இல்லை வந்து இவங்களோட இவங்க கொஞ்சம் மேம்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதா வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் பாவர்ட்டி ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் பாவர்ட்டி பற்றி என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிறத வந்து பாவர்ட்டியில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பணவீக்கம் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதன் மூலமாக மக்களால் நிறையா வாங்க முடியாது, நிறைய வாங்க முடியாதுனால அவங்களோட பேசிக் ஓரளவு சம்பாதிச்சாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு மிடில் கிளாஸோ இல்லை வந்து பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக மணியோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாக ஸோ அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் எக்கனாமிக் பாலிசி. ஸோ கவர்மெண்ட்டோட வீக் எக்கனாமிக் பாலிசி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக் எக்கனாமிக் பாலிசி வந்து கவர்மெண்ட் கையாண்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எக்கனாமிக் கிரைசிஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஒரு நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு பாவர்ட்டி, வறுமையில் கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இல்லிட்ரஸி ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மனுஷங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டோட ஒரு சொத்து, ஹியூமன் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேபிட்டல்ஸை வந்து கரெக்டான ஒரு வேல வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம கரெக்டான முறையில் யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப பாவர்ட்டியில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து தான் பார்த்தீங்கன்னா இல்லிட்ரஸி. ஒரு நாட்டில் வந்து அதிகமான படிப்பறிவின்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, படிக்காத சிட்டிசன்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து பெருசாக பண்ண முடியாது, அவங்களோட க்ரோத் எதுவும் பெருசாக அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரியோட தரத்தை குறைச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாவர்ட்டியில் வந்து கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ அக்ரிகல்ச்சர் அவுட்புட் ஓகேங்களா. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டுமே வந்து குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு தேவையான உணவே வந்து இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பாவர்ட்டியில் கொண்டு போய் விடும். பிளாக் எக்கானமி ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ பிளாக் எக்கானமி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நிறைய விதமான விஷயங்கள் இதில் ரோல் பிளே பண்ணும். ஸோ எந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்து பணம் பரிமாற்றங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பார்வையில் இல்லாமல் ரொம்ப ஒரு இல்லீகலாக நடக்குதோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து தவிர்க்கப்படும். ஸோ நிறைய பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்டே வந்து நிறைய வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே வந்து பணம் வந்து இல்லீகலாக சேரும். அந்த பணத்தால் வந்து எந்த ஒரு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டியை வந்து கொடுக்க முடியாது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, அவர் நல்ல வழியில் சம்பாதிச்ச பணத்தை வந்து கவர்மெண்ட் கிட்ட மறைக்க மாட்டாரு, அதாவது பேங்க்லயோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லயோ ஈடுபட்டு இருப்பாரு. ஸோ அதன் மூலமா அந்த பணத்து மூலமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய உருவாகும். அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி உருவாகிறதுனால எக்கனாமிக் க்ரோத் அட்டைன் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பணம் வழியாக சேரும். ஸோ கவர்மெண்ட் கிட்ட பணம் சேர்றதுனால கவர்மெண்ட் வந்து பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்லயோ வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லயோ வந்து கான்சன்ட் பண்ண முடியும். ஆனா இதுவே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அவங்களோட பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து யாருக்கும் யூஸ் இல்லாம, அவருக்கும் யூஸ் இல்லாம, நாட்டுக்கும் யூஸ் இல்லாம, மக்களுக்கும் யூஸ் இல்லாம, அது காலம்போக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் ஏற 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 பணவீக்கம் அடைய அடைய அந்த பதுக்கி வைத்த பணத்தின் மதிப்பும் குறையும். பண்ணுங்க கார்த்திகா, மியூட் பண்ணுங்க. என்னங்க நீங்க ஓகேங்களா. ஸோ பணத்தை பதுக்கி வச்சாங்க அப்படின்னா காலம் போக போக இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே தான் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன் வந்து காலம் போக போக அதிகமாயிட்டே தான் வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த பணத்தோட வேல்யூவும் இறங்கிடும். ஸோ வந்து யாருக்கும் ஒரு பிரச்சனைப்படாத ஒரு இதுவாக மாறினாலும் கவர்மெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ லாஸ் ஆகிறதுனால அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரக்டாக பாவர்ட்டிக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்காது, எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸும் அதில் இருக்க மாட்டாங்க, லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து பாவர்ட்டியில் கொண்டு போய் விட்டுரும். பாப்புலேஷன் எக்ஸ்போஷன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம் பாப்புலேஷன் எக்ஸ்போஷன் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு, அதில் ஒரு காசு வந்து பாவர்ட்டி.
ஸோ பாவர்ட்டி, பாப்புலேஷன் எக்ஸ்போஷன், மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா மக்களோட தேவைகளை கவர்மெண்ட் பூர்த்தி செஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் மக்களோட தேவைகள் வந்து கவர்மெண்ட் பூர்த்தி செய்ய தவறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து திரும்ப கொண்டு போய் பாவர்ட்டி தான் கொண்டு போய் விடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு கரெக்டான கல்வி கிடைக்காது, கரெக்டான கல்வி கிடைக்காதனால கரெக்டான வேலைக்கு போக முடியாது, கரெக்டான வேலைக்கு போக முடியாதனால கரெக்டாக சம்பாதிக்க முடியாது, கரெக்டாக சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு அப்படி சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ பாவர்ட்டி பாப்புலேஷன் எக்ஸ்போஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிங்களா, ஸோ லோ அக்ரிகல்ச்சர் அவுட்புட் பார்த்துருப்போம் ஃபோர்த் பாயிண்ட்ல. லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்து நிறைய பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா, ஜிடிபியோட ஜிடிபி ஃபேக்டரில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அது ஏன் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல. அதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ராக்மெண்டட் ஓகேங்களா. ஸோ வந்து சின்ன சின்ன லேண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு ஒரு மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர், பெரும்பாலான மக்கள் வந்து 5 ஏக்கருக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் கொண்டு வரணும், இல்லை அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி புதுவிதமான இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னா பெரிய அளவில் லேண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த லேண்ட் வாங்க போகும்போது நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால, ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூவேஷன் பெருசாக இல்லை. அதனால வந்து அதுமே வந்து பாவர்ட்டிக்கு தான் வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் ப்ரைஸ் ரைஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வேற, ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது வேற. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரு 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 கான்ஸ்டண்டா ஓகேங்களா, ஒரு ஒரு கான்ஸ்டண்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏறிட்டே வரும். ஆனால் ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதுல ரெய்னி சீசன்ல பாத்துருப்போம், காய்கறியோட விலைகளை ஏறி விட்டு ஏறிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் ரைஸும் வந்து பாவர்ட்டி கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒருத்தர் வந்து படிச்சும் வந்து அவர் வேலை இல்லாம இருக்காரு, இல்லை வந்து படிக்கலனாலும் சரி வேலை இல்லாம இருக்காரு கண்ட்ரில அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து பாவர்ட்டியில கொண்டு போய் விடும். ஏன்னா வந்து அவரால் எந்த ஒரு ஆக்டிவிட்டி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஈட்ட முடியாது, அதன் மூலமா எந்த ஒரு வருமானத்தையும் அவரால் ஈட்ட முடியாது. ஸோ எந்த ஒரு வருமானத்தை ஈட்ட முடியல அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட பேசிக் நெட்ஸ் அவரால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் லீட் டு பாவர்ட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் வந்து கேபிட்டல் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே, தொழில் முனைவோர் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே வந்து அதுவும் பாவர்ட்டியில் கொண்டு போய் விடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரன் பண்ணுறது அவங்க தான் ஓகேங்களா. ஸோ ஒரு கண்ட்ரியில் வரக்கூடிய எவ்வளோ எவ்வளோ இன்னோவேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ, எவ்வளோ எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர் அதிகமாக இருக்காங்களோ, இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரியில் நிறையா வந்து விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரும், இல்லை வந்து நிறைய கம்பெனிஸ் வரும், அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலீடும் முதலீட்டாளர்கள் மூலமாக தான் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாவர்ட்டியில் கொண்டு போய் வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது நிறைய பஞ்சம், இல்லை வந்து அதிகமான மழை, இல்லை வந்து ரொம்ப ஃப்ளட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து நிறைய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சேமிச்சு வச்சிருக்க ஃபுட் கிரைன்ஸோ, இல்லை வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க ஒரு விஷயத்தை வந்து இது கிடச்சிட்டு போயிடும். ஸோ அதன் மூலமாக வந்து பாவர்ட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பிரத்யேகமாக என்னன்னு பார்த்தோம், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போதுமான ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி கிடையாது ஓகேங்களா. ஸோ நமக்கான நிதி நெருக்கடி வந்து அதிகமாக இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நிதி நெருக்கடி அதிகமாக இருக்குது. ஸோ சென்டரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ சோசியல் ஸ்பெண்டிங்கில் வந்து ரொம்ப குறைவாக தான் பண்ண முடியுது. ஸோ அதனால வந்து நிறையா விதமான பாவர்ட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரவரியாக இருக்கு, இப்போ இருக்க பசியை போக்குனா போதும் அப்படின்ட்டு பசுமை புரட்சி கொண்டு வந்தோம், க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம். ஆனால் கிரீன் ரெவல்யூஷனில் சத்து இருக்கா, அதில் வந்து அதன் மூலமாக உற்பத்தி பண்ண அந்த அரிசியிலையும் கோதுமையிலையும் சத்துகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து அதனால வந்து பார்த்தோம் என்னதான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே சரி, நிறையா சில்ட்ரன்ஸ் மத்திலையும் சரி, இல்லை உமன்ஸ் மத்திலையும் சரி, மால்நியூட்ரிஷன் சத்தியமாக காணப்படுது. ஸோ அதை வந்து இப்போ குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபுட் ஃபார்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உணவு வலு ஊட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அயான் அப்புறம் விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை வந்து அதில் புகுத்தி அதன் மூலமாக வந்து அந்த பர்டிகுலர் தானியங்களோட சத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அப்படி அதிகப்படுத்துறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சாப்பாடு மட்டும் கிடைக்காம ஒரு ஊட்டச்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப ஒரு வர்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே வந்து இன்னும் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு ஓகேங்களா. ஸோ வரி ஏய்ப்புனா என்னங்க, டாக்ஸ் எவேஷன், கணக்கில் காட்டுறது இல்லை சார் வருமானத்தை, அதுதான் வரி ஏய்ப்பு சொல்லுவாங்க. வரி கட்டாம விடுறது
வரி கட்டாம கிட்டத்தட்ட லாபத்தை குறைவு குறைச்சு காமிக்கிறது. ஆனா அதுவே வந்து ஒரு ஒரு கம்மியான அமௌண்ட் தான் நான் வந்து கெயின் பண்ணிருக்கேன், ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு காமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு கம்மியான அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து இதனால கவர்மெண்டோட ரெவன்யூ பாதிக்கப்படுது. சோ கவர்மெண்ட் ரெவன்யூ பாதிக்கப்பட்ட என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து பாவர்ட்டி லீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹை இல்லிட்ரஸி ஓகேங்களா. சோ சதர்ன் ஸ்டேட்ஸ் விட்டுருங்க, நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஹை இல்லிட்ரஸி அதிகமா இருக்கிறதுனால அங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாவர்ட்டிக்கு வந்து ஒரு ஃபேக்டா இருக்கு. அடுத்து வந்து லோ உமன் எஜுகேஷன் ஓகேங்களா. ஸோ பெண் கல்வியுமே வந்து ரொம்ப குறைந்து இருக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு இதுவா இருக்கு. ஆல்ரெடி பேசின மாதிரி ஓகேங்களா, ஸோ நான் ஃபார்ம் செக்டர்ஸ்ல வந்து பெருசான ஒரு எக்ஸ்பான்ஷன் இல்லை ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு இன்னுமே வந்து ஒரு ஒரு ப்ரிமிட்டிவ் லெவல்ல தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து அடுத்த அடுத்த கடத்துக்கு ஒரு ஒரு மிஷின்ஸ் பெரிய பெரிய மிஷின்ஸை யூஸ் பண்ணியும் இல்லை வந்து வேல்யூ அடிஷன் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம நாட்டில் வந்து பெருசாக பண்றது இல்லை. ஸோ பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட அவுட்புட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலமா வந்து பாவர்ட்டி குறையும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறது. அடுத்து கரப்ஷன் ஓகேங்களா. ஸோ ஊழல் பெருசாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பண மோசடி மணி லாண்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ மணி லாண்ட்ரிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பாவர்ட்டிக்கு வந்து ப்ளே பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்டரி செக்டர்னு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து எந்த பெருசாக இந்த ஒரு க்ரோத் அடையாம இருக்கிறது இன்னும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம கலோனியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் மட்டும் மீதி ஆளுங்க வந்து இங்கே வந்து செஞ்ச அந்த விஷயங்கள் வந்து ஒன்றுமே வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரத்யேகமாக ஒரு பாவர்ட்டிக்கு வந்து ஒரு ஓகே தேங்க்யூ. ஓகே ஸோ பாவர்ட்டி நாகராஜ் பழனிசாமி இரண்டாம் நிலை ஓகேங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்ல. ஸோ பாவர்ட்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரி பாவர்ட்டி மெஷர்மெண்ட்ஸை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அடி பார்த்து போங்களா. ஸோ வந்து ஒரு 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 செட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ஒரு ஒரு பேஸ்கெட்ல ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்லை வந்து அவனுக்கு அவனுக்கு பேசிக் நீட்ஸை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி அதை வந்து அதுல வரக்கூடிய மொத்த கன்செப்ஷன் ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து இவ்வளவு செலவு அட்லீஸ்ட் இவ்வளவு செலவச்சு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து பாவர்ட்டி லைன் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாவர்ட்டியில இருக்கக்கூடிய பீப்புள்னு சொல்லுவோம். பாவர்ட்டியில மேல இருக்கவங்களை வந்து அந்த கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கான பேசிக் நீட்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை வந்து ஒரு பாவர்ட்டி லைனை அசம் பண்ணி அது கீழே இருக்கவங்க பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிக் லைனை வந்து என்ன அந்த பாவர்ட்டி லைன் வந்து வறுமை கோட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த வறுமை கோட்டில் அந்த அந்த பேஸ்கெட்ல என்ன இருக்கோ வந்து அந்த வறுமை கோட்டு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே இருக்கவங்க அந்த அந்த பாவர்ட்டி லைன்ல கீழே இருக்கக்கூடிய பாவர்ட்டி ரேஷியோ அப்படின்னா ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு வறுமை விகிதம் அப்படின்னா தலைமை எண்ணிக்கை விகிதம் அப்படின்ட்டு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பாவர்ட்டியை டிஃபைன் பண்றதுக்காக வேரியஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலர்ட் கமிட்டி, அடுத்து வந்து லக்வாடா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்ட்டு வேற வேரியஸ் கமிட்டி ஃபார்ம் இருக்கும். ரீசெண்டாக வந்து ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட சஜஷன்ஸை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிருப்பாங்க அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அவங்களோட சஜஷன் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒண்ணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெண்டுல்கர் கமிட்டியோட இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ இது நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபர்தரா வந்து இதை ரிஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு அரவிந்த் அந்த பணக்காரியா அப்படிங்கிற அவரோட தலைமையில வந்து இப்போ ஒரு டாஸ்க் போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உனக்கு கூடிய சீக்கிரத்தை வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ வந்து இதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பாவர்ட்டியை வந்து கன்வென்ஷனல் முறையிலேருந்து மாறுபட்டு இப்போ இருக்கிறதுக்கான நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாவர்ட்டியை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
சேஞ்ச் ஃப்ரம் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து வழக்கமா எப்படி வந்து பாவர்ட்டியை கால்குலேட் பண்றாங்களோ அதுக்கான மாற்றங்கள் தேவை ஓகேங்களா. ஸோ வழக்கமா இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் தேவை கமெண்ட்ல போடுங்க. ஸோ ப்ரீவியஸாக இப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை தவிர்த்து இப்ப இருக்க நீட்ஸ் இப்ப இருக்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நம்ம பாவர்ட்டி கால்குலேட் பண்ண முடியும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த கலோரிசி அப்படிங்கிறதே வழக்கமானதாங்க, லாஸ்ட் எல்லா ப்ரீவியஸ் காம்படிஷன் கலோரிசி கொண்டு வந்திருப்பாங்க. வேற ஏதாச்சும் ரொம்ப ஜெனரலா சொல்றீங்க, கொஞ்சம் பர்டிகுலரா சொல்லுங்க பார்க்கலாம். பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஓகே, டிராவல் ஓகே. அதுக்கப்புறம் இன்கம் கலோரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான் ஓகேங்களா. இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து புது விதமா என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஆட் பண்ணும் என்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணும் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விஷயத்த இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ பழைய மாதிரி இருக்கிறதுல இருந்து என்ன மாறலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தேவை என்னங்க ஓகேங்களா, எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து மொபைல் போன் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ மொபைல் போன்ஸ் வந்து இப்போ லாஸ்டா வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து மொபைல் போன்ஸ் வந்து ஒரு ஐ மீன் ஸ்மார்ட் போன் ஓகேங்களா. ஸோ ஸ்மார்ட் போன் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிச்சு தெரியும். ஸ்மார்ட் போன் இல்லை அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் டூ டு த்ரீ இயர்ஸ் ரன் ஆன எக்கானாமி கூட ரன் ஆயிருக்காது ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு எஜுகேஷன் அப்படி நடந்திருக்காது, சர்வீஸ் செக்டர்ஸ் வந்து பெருசாக இது பண்ணிக்க முடியாது. ஸோ ஓவராலாக வந்து ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது, ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருங்க ஒரு வேணும். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி ஓகேங்களா. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பெருசாக படிச்சிருந்தா மட்டும் போதாது, டிஜிட்டல் லிட்ரஸி ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ வந்து வெறும் ஸ்மார்ட் போன் மட்டும் தான் போகாது, ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல்